நீங்கள் அடுத்து மென்டார் பற்றி சொன்னீங்க, எப்படி ஒரு கரெக்டான மென்டாரை தேடி கண்டுபிடிக்கிறது சார்? இது ரொம்ப குழப்பமான விஷயம் தான். மென்டார் மென்டார்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற நிறைய விஷயம் ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் உங்ககிட்ட நான் என்ன ப்ளஸாக பார்க்குறேன் அப்படின்னா, அதை நீங்கள் ரொம்ப ரேஷ்னலாக அப்ஜெக்டிவாக ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. சி, மென்டார் அப்படின்னா இப்போ எல்லாருமே மென்டார் தான் சொல்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் ஒரு 2 வருஷம் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டாங்க, எல்லோரும் மென்டார் சேர்றாங்க. இது ஒரு பிரச்சனை. இப்போ சீனியர்ஸ் எல்லாம் மென்டார் ஏறுறாங்க. சீனியருக்கும் மென்டாருக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி படிக்க வந்தவர் சீனியர். மென்டார்னா அந்த பாதையை கடந்து போய் போனவர் தான் மென்டார். கடந்து மொத்தம் போயிட்டாருன்னு ஒரு மென்டார் கிடையாது. கடந்து போனதுக்கப்புறம் அந்த கடந்த பாதைகளோட அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு இந்த பாதைகளில் விழாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, ஒரு நல்லெண்ணம் படைத்த, நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு மனிதர் மென்டார். அப்போ மென்டார்னா யார்? பாதையை கடந்துருக்கணும். இந்த பாதையில் அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். ஃபிலிம்ஸ் மீன்ஸ் இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். இந்த பாதையில் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்ட அனுபவங்களை அதை வந்து பின்னாடி வர மாணவர்களுக்கோ யார் ஜூனியர்ஸ்க்கோ சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நேரம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். அதை தாண்டி அவங்க ரெலவெண்ட்டாகவும் இருக்கும். ஆமாம், அவங்க வந்து நிறைய பேர் விருப்பம் இருக்காது. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் இன்டர்வியூலாம் போன ஸ்டூடெண்ட்டு தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். நம்ம எதுக்கு அவங்க சொல்லிக்கிட்டு அவங்க கற்றுக்கிட்டேன் சார் அப்படிம்பாங்க. அந்த விருப்பமும் இருக்கணும். இதெல்லாம் விஷயங்கள், விருப்பம் இருக்கணும். அதையும் மீறி அவர் செலவு டைம் செலவு பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் வரீங்க அவர்கிட்ட, உங்களை பார்த்து உங்கள்கிட்ட உங்களை அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசி உங்களை புரிஞ்சு சரி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். இப்படி ஒருத்தர் யாருனாச்சும் உங்களுக்கு அமைஞ்சாருன்னா அது மென்டார். ஆனால் அப்படி யாருனாச்சும் ஒருத்தர் அமைஞ்சாருன்னா நீங்கள் அதுக்காக ரிலாக்ஸ் இருந்துக்கிட்டு நம்ம சரி இவர் தான் எப்போவுமே நம்மளை மென்டார் பண்ணுவார், எப்போ போனாலுமே 24 hours இவர் கதவு திறந்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணால் அவருக்கும் வேஸ்ட்டு உங்களுக்கும் வேஸ்ட்டு. ஸோ அப்படி மென்டார்ஸ் இருக்கும். அப்படி மென்டார்ஸ் இருந்தாலுமே யூ ஹட் டு பி வெரி கேர்ஃபுல். இவ்வளோதான்.